என்னப்பா போலாமா? ஐயோ போவாதீங்க, கல்யாணி இன்னும் வரல. ஏ கல்யாணி, கொஞ்சம் சீக்கிரம் வா. தோ வந்துட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ? ₹1. ₹1? ₹1 பிச்சைக்காரங்க கூட வேணாம்னு சொல்லுவாங்க. கேக்குறத பாரு, நீ சொல்லுவேன்னு சொல்லு. எல்லா கண்டக்டருக்கும் இதே வேலைய போச்சு. கேக்க மறந்துட்டா நீங்க அந்த காசை எடுத்துக்கலாம்ல. அப்புறம் ₹1 வச்சு நாங்க பங்களாவும் கார் வாங்கி மீதி காசை பேங்க்ல வச்சுப்போம். இங்க பாருங்க, உங்க பேச்ச கேட்க எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஏய் நீ கோவப்படாதம்மா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க இப்படி பாத்துக்கிட்டே இருங்க, எனக்கு டைம் ஆகுது. என்னடா விளையாடுறியா? இல்ல நான் இந்த சில்லறைய தேடிட்டு இருந்தேன். ரொம்ப தேடாத, ஊர்க்கார பொண்ணு தொலைச்சிட போறாங்க. ஐயோ மொளைச்சு மூணுல உள்ள அதுக்குள்ள. ஹலோ. ஆமா, நீ ஏன் நேத்து ஃபோன் பண்ணவே இல்ல? இல்லம்மா, அங்க சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. இனிமேல் அங்க ஃபோன் பண்ணனும்னா நம்ம தான் டவர கொண்டு போய் அங்க வச்சுக்கணும் போல. அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? தங்குற இடம் சாப்பாடெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு. தங்குறதுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துருக்கு. சாப்பாடு அந்த ஊர்ல இருக்கவங்களே கொடுக்கறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட்டு வந்தா மட்டும் போதும். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? அப்புறம் அந்த ஆண்டிய பங்க வந்தானாமா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. கடவுள் புண்ணியத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆண்டி அப்ப இப்பதான் கிளம்புனா. தேங்க்யூ. ரவி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஹலோ, கேக்குதா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா வந்திருந்தாரு. உன் வேலையெல்லாம் சரியானதும் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு. நான் சொன்ன உன்னோட அபிப்பிராயத்தை கேட்டுக்கலான்னு. என்னடா ஒண்ணு பேச மாட்டேங்கிற? பாக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தி கிடைக்கிற ஆளான்னு நானும் தேடி பாக்குறேன். அப்புறம் வேற என்ன விசேஷமா? நான் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கால் பண்றேம்மா. சரி, மறந்துடுவியா? இல்லம்மா. சரி நான் வைக்கிறேன். சரி. ஹலோ, இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. இந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது பிரான்ச்லாம் இருக்கா? ஆஃபீஸ் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹே, ஒண்ணு இல்லப்பா, நாங்க இந்த லைஃபோட பிளான பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, இந்த லைஃப் டைம் பிளான பத்தி, அத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இங்க பாருமா, இந்த லைஃப் டைம் பிளான் இருக்குல, இந்த லைஃப் ஃபுல்லா வேலிடிட்டி இருக்குமா? அதெல்லாம் இதுல டீடைலா எழுதி இருக்கும். இல்ல, கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா நம்ம தைரியமா ப்ரோசீட் பண்ணலாம்ல. சரி, வேலையை கவனிங்க, என்னால டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல. ₹1. சரி போயிட்டு வரேன் ஆபீசரே. அடிவாரம், அடிவாரம். மெதுவா பாத்து இறங்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் தி பஸ் டு காவே? திஸ் பஸ் இஸ் கோயிங் டு டெய்லி ஹப் அண்ட் டவுன். ரவுண்டிங் நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் தள்ளறீங்களா சார்? எஸ், திஸ் பஸ் கோயிங் கவி. ரைட். ஓ, கம் கெட் இன். சீக்கிரம் யா. கம் ஆன், கம் கம் கம். வெல்கம் டு आवर பஸ். கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் இப்படி
வெள்ளக்காரங்க வராங்க, வழி விட மாட்டோம். Thank you. Sit down. Sit down. இதுல நீங்க தான் உட்காரணுமா? Yes, ticket please. To Gavi, please. To? 35 plus 35, 70 rupees. Yeah. Yeah. Thank you. Do you know anything about this resort? Yes, this resort is somewhere... நீங்க டிக்கெட்ட கொடுங்க, இது நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். Hi, I am Kalyani. I am a Gavi girl. Hello, nice to meet you. வெள்ளக்காரர். Yeah. I am Balaya, ugly boy, 40 years. This resort very expensive. Expensive. Yes, 10,000 rupees daily. 10,000? That's too expensive. You come my home. Good homestay. 4,000 rupees only. Is it? Only food, dance, music, everything. Really? Yes, yes. Whoa, what's going on? என்னடா இன்னும் வெடியிலேன்னு பார்த்தேன். 100 ஐஸ். என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்ற? இப்படி தபைலா வாசிக்காம போய் ஜாக்கி எடு, ஜாக்கி எடு. இல்ல, இந்த கண்டக்டரோட டிரைவர் தான பெருசு இல்ல? அது கரெக்ட் தான். சில நேரத்துல அதெல்லாம் குறையும். போய் ஜாக்கி எடுத்துட்டு வா போ. என்ன பாக்குற? தள்ளி போய. நம்ம எப்ப போய் சேருவோம்? What happened? பஸ் பஞ்சர். Watch the stream. Never seen such a place before. Domo! Hey! What's wrong with you? Enna wait. Inda kullamana conductor anpana na enna pandrathu? Thaadu thalli vei. Thalli thalli vei. Vegama maatra. Seekrama maatra. Irunga irunga pandren. Innu ooruk poga evval neram aagum? Epdada? Nalla type panitiya. Idukapra neeye paathuka. Naana? சரி, கொஞ்சம் கை வைங்க. கை வச்சன வை. ஓகே, நானே பாத்துக்கறேன். போட. எங்க வீட்டுக்கு ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க வர போறாங்க. ஆபீசரே வர போறாங்க. ஆபீசரே. ஆபீசரே. இந்த பஸ்க்கு ஒன்றும் ஆகலை. போஸ்ட் மாஸ்டர் பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆகுது. போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க. டீச்சர், நானே வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன். ஏன், எதுக்காக? நாளைக்கு நான் லீவு, என் ஊருக்கு போக வேண்டியிருக்கேன். ஏண்டாங்க சாவி. சரிங்க. சரி. ஏன்பா மித்ரன் இங்கே வந்தானா? மதியம் எங்கேயோ அவசரமாக போனான். அந்த டேம் பக்கத்தில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் அங்கெல்லாம் இல்லை. அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு போதையில் மட்டையாயிருச்சு. அப்படிலாம் இல்லை. சாரதிக்கு கஷாயம் ரெடி பண்ண கொஞ்சம் மூலிகை இலையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். எங்கே போனானே தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவனை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவைன்னு அவனை தேடினா கிடைக்கவே மாட்டான். எதுவும் வேணுங்கிறப்ப இங்கேயே சுற்றிக்கிட்டு. அதை சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. கோயிலை சுற்றி நிறைய செடி வளர்ந்துருச்சு. நீங்கள் தான் அவன்கிட்ட சொல்லி அதை சுத்தம் பண்ண சொல்லணும். சார் சொன்னாதான் அவன் கேட்பான். ஐயா, அதுக்கு அவன் முதல்ல நம்ம கையில வந்து கிடைக்கணும்ல. இந்த வருஷம் திருவிழாவுக்கு தேவன் வருவானா? கண்டிப்பா வருவான். இந்த திருவிழாக்கு அவன் கண்டிப்பா வருவேன்னு போன வாரம் தான் கடுதாசி போட்டிருந்தான். இந்த வாட்டி நடக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பஸ் காணோம். அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எங்கேயாவது போய் குகையில விழுந்திருக்கோம். மூலிகையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். அது கூடவே ஏரி மீனியும் கொடுத்துருக்கேன். நல்ல குடம்புலிய போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். மித்ரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தேவா திருவிழாவுக்கு வரானா?
பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் வரான்னு சொன்னாதான் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. மித்ரன், கோவிலை சுத்தி நிறைய செடிங்க வளர்ந்துருக்கு, நீ தான் அதை சுத்தம் பண்ணணும். திருவிழா வருது இல்ல, பஸ் வந்துடுச்சு. வாழ்க்கையே அலை போல நாமெல்லாம் அதன் மேல ஓடும் போல ஆடிடுவோம். என்ன இல்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, அத நான் முடிவு எடுத்துக்கிறேன். விஷயத்த சொல்லுங்க. அதாவதுமா, நீ பேசுற அந்த இங்கிலீஷ் ரொம்ப மோசமா இருக்கு, ப்ரொனன்சியேஷன் ரொம்பவே மோசம், கிராமரை பத்தி சொல்லவே வேணாம். பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நான் தான் கூட இருக்கேன்ல. நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சவுத் இந்தியாலேயே இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரே பஸ் கண்டக்டர் நான் மட்டும்தான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு டிக்கெட் எவ்வளவு என்ன சொல்லுங்க சார்? Only 46 rupees. அது சரி, இந்த 46 ரூபாய் டிக்கெட்டை கிளிக்கிறதுக்காக நீங்க இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. அது வந்து இப்பெல்லாம் கேட்டா இங்க பாருங்க சார், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ வச்சு நாங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. கூப்பிடுறாங்க பாருங்க. கம்மிங் மேடம், கம்மிங். அப்ப போயிட்டு வரட்டுமா? இங்கிலீஷ் பாத்தியா? தேவையில்லாம பல்பு வாங்கிட்டேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வருஷத்துக்கு 2 தடவை லெட்டர் எழுதுறான், ஆனா உனக்கு வாரத்துக்கு 2 லெட்டர். பரவாயில்ல, அவனுக்கு அங்க வேற வேலையே இல்லையாமா? அவளையே டிஸ்டர்ப் பண்றீங்க, அவ அதை நிம்மதியா படிக்கட்டும். படிக்கட்டும் வேணு சார். வாங்க உட்காருங்க. ஊருக்கு வந்ததுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அம்மாவை கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வரணும்னு. இப்பதான் டைமே கிடைச்சது. என்னத்த சொல்றது, இவன் எப்பவுமே பிஸி தான். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே தோட்டத்துல இருப்பான், இல்ல மாடு கிட்ட போயிடுவான். என்னால தனியா இவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. ஜோஸ் மாஸ்டருக்கு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே, வயசான காலத்துல உங்களுக்கு துணையா இருக்கும்ல. சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். இந்த நேரத்துல டீ வேண்டாமா? உண்மையிலே நாங்க வேற ஒரு விஷயம் கேக்கறதுக்கு தான் வந்தோம். அனுவன் நான் சர்ச்சில் வச்சுதான் பார்த்தேன். அப்ப இவன் தான் சொன்னான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களாமே. சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்களுக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லனா அனுவை இவனுக்கு கட்டி வைப்பீங்களான்னு கேட்கதான் வந்தோம். எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். டேய் நீ சும்மா இருடா, என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? இல்ல அது வந்து அனுவுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது. நான் அவளை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். அப்படி சொல்ல வரல. ஜோஸ் சார் மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த காலத்தில் தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் என்னோட பையன் தேவனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால எங்களுக்கும் அதில் சந்தோஷம்தான். இந்த வாட்டி திருவிழாவுக்கு அவன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். அம்மா எப்பவுமே இப்படிதான், யாரையாவது பார்த்தா போதும் உடனே அவங்க கல்யாண பேச்சு எடுத்துருவாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வரோம். சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க. அம்மா